Hello viewers, I'm Michael. In the 9th Samacheer Max Coordinate Geometry exercise 5.3 or third sum in the video. Question paranga, if the midpoint XY of the line joining 3,4 and P,7 solirukanga. So or line irukku. And the line order midpoint kuduthirukanga. Midpoint enna kuduthirukanga na X,Y. In the question illa neenga nalla understand pannikitta da sums poda ungalku easy ah irukum. So, this midpoint is x,y. In the point is x,y. This is the line of vertices. Coordinates are 3,4 and p,7. This is the midpoint. Now, midpoint is midpoint formula. The x and y are going to be the midpoint lies on the midpoint. In the lies on the line. இப்போ இன்னொரு லைன் இருக்கு அந்த மிட் பாயிண்ட் அதே லைன்ல லை ஆகுதா அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னா 2x + 2y + 1 = 0 then what will be the value of p p ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க சரி இந்த சம் எப்படி போடணும்னா மிட் பாயிண்ட் போட்டு நம்ம இத கண்டுபிடிச்சுடுவோம் x and y ஐ கண்டுபிடிச்சுடுவோம் இப்போ இந்த லைன்ல தான் இந்த பாயிண்ட் லை ஆகுது அப்படினா x and y க்கு பதிலா இந்த x and y க்கு பதிலா இது கிடைக்கிற வேல்யூ எடுத்து இதல போட முடியும் ஏனா இந்த இடத்துல எந்த பாயிண்ட் இங்க இது மட்டும் கிடையாது இந்த இடத்துல எந்த இடத்துல பாயிண்ட் வெச்சாலும் அந்த x and y க்கு பதிலா இந்த ஈக்குவேஷன்ல அத போட முடியும் ஏனா ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாலே எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணோம் இல்லையா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா நம்ம x y கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லைனை ஜாயின் பண்ணோம் இல்லையா இது ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சோ x and y க்கு பதிலா இந்த பாயிண்ட் எடுத்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு p ஓட வேல்யூ வந்துரும் சரி ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் போட்டு நம்ம x and y கண்டுபிடிக்க போறோம் இப்போ பாருங்க ஏன்னா மிட் பாயிண்ட்னு கொடுத்தா மிட் பாயிண்ட் ஃபார்முலான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க x1 + x2 / 2 கமா y1 + y2 / 2 இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்னும் போது மிட் பாயிண்டோட வேல்யூ x, y ன்னு சொல்லிருக்காங்க மிட் பாயிண்ட் பதிலா இதானே மிட் பாயிண்ட்ல இருக்கு இப்போ பாருங்க 3 + p / 2 கமா 4 + 7 / 2 இது நம்ம சால்வ் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணோம் x is equal to இது அப்படியே போட்டுக்கலாம் y y க்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா 11 / 2 வருது இதுதான் நம்மளுடைய x இது நம்மளுடைய y சோ நம்ம வேல்யூ வந்து இப்போ என்ன பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 3 + p / 2 கமா 11 / 2 x y க்கு பதிலா நான் அந்த வேல்யூ எழுதிட்டேன் இன் 2x + 2y + 1 = 0 இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நம்ம 2 into x க்கு பதிலா 3 + p / 2 plus 2 into இந்த ஈக்குவேஷன் x க்கு பதிலா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எழுதி இருக்கேன் பாருங்க அந்த மாதிரி y க்கு பதிலா 2 into y க்கு பதிலா 11 / 2 plus 1 is equal to 0 இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா மல்டிப்ளை டிவைட்ல இருக்குனால கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இது என்ன இருக்குன்னா 3 plus p plus 11 plus 1 is equal to 0 p ஏ தவிர மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா இது வந்து 14 plus 1 15 ஆயிடும் 15 equal to 0 இப்போ p equal to 15 அந்த சைட் போச்சுன்னா சைன் மாறிடும் ஸோ மைனஸ் 15 வரும் ஸோ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் 15 வருது அவ்வளோதான் அந்த சம் தேங்க்யூ